மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் அடிப்படையாக நம்ப வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு எழுதியதை தவிர வேறு எது இந்த உலகத்தில் என்ன செய்யாது, எனக்கு கிடைக்காது. இந்த ஆழமான நம்பிக்கை இது. இது உழைக்க கூடாதுன்ற நம்பிக்கையில் நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, உழைக்க கூடாதுன்றதுக்கு எதிரான நல்லது. ஆனால் அவனது நம்பிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஹம்முஹுல் ஆகிரா, யாருடைய முழு சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ, யாருடைய முழுமையான சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன செய்வானோ தெரியுமா அவனுக்கு? இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஜம அல்லாஹு ஷம்லஹு, அவன முயற்சியெல்லாம் அல்லாஹுத்தால சேர்த்து விட்டுருவானா, முயற்சியெல்லாம் சேர்த்து விட்டு விடுவான். ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மாசத்துக்கு படியை கட்டிக்கு நிற்கிறாரு, திடீர்னு ஸ்டெப்பை விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கத்துக்கு வராரு. இப்படி கட்டிட்டு இருந்தா அந்த வீடு என்னத்துக்காகும்? ஒரு சிஸ்டமா ஒரு டிசைன் வரைஞ்சு அப்படித்தான வீடு கட்டணும். ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, அப்படித்தான் ஒரு ஒரு டிசைன் அதுக்கு இருக்கணும். இப்படி இல்லாத லைஃபாக அல்லாஹூத்த, இப்படி உள்ள லைஃபாக அல்லாஹ் மாத்திடுவோம், அதாவது சேர்த்த லைஃபாக. ஜமா அல்லாஹு ஷம்லஹு, யாருடைய எண்ணம் மறுமையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, துன்யா வஹிய ராகிமா, இந்த டோட்டல் உலகமும் அவனைக்கு தேடி வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அடுத்த செய்தி, வமன்கான ஹம்முஹுல் துன்யா, வமன்கான ஹம்முஹுத் துன்யா, யாருடைய எய்மாக இலக்காக இந்த உலகம் இருக்கிறதோ, ஃபர்ரகல்லாஹு ஷம்லஹு, அவட முயற்சியெல்லாம் பிரித்து விட்டுருவானா, முயற்சி அல்லாஹு தஆலா பிரித்து விட்டு விடுவான். வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி, வறுமையை கண் முன்னால் கொண்டு வந்து என்ன செய்வான், நிறுத்துவான். அவன் வறுமையில இல்லை, ஆனால் வறுமை எப்பயும் பார்த்துக்கண்டே இருப்பான். விட்டா வறுமை, தொட்டா வறுமை, இந்த தொழிலை விட்டு போனா வறுமை, அவனோட பேசினா வறுமை, இவனோட பேசினா வறுமை, இப்படி எப்போ பார்த்தாலும் வறுமையை பற்றி பயத்தில் தான் என்ன செய்வான். வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி, கண் முன்னால் கொண்டு வந்து வைப்பான். இவ்வளவு முயற்சிக்கு போறவும் வலம் யத்திஹி மின துன்யா இல்லாம குத்திரலஹு, அவனுக்கு உலகம் எவ்வளவு கிடைக்கும்டா, அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் எழுதியிருந்தானோ அதான் அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றான். இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, நம்ம இங்கிருந்து ஒரு ஏரியாவுக்கு என்ன செய்யறோம், போறோம். போற டைம்ல திடீர் நம்மளுக்கு நோக்கம் அந்த இதுக்கு போறதுதான், விளங்கிட்டா? அப்போ நம்மளுக்கு ஞாபகம் உள்ள பேர் இந்த பரதுபாயின்ற பேர் தான் இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ நம்ம உதாரணமாக பரதுபாயின்ற இடத்துக்கு என்ன செய்கிறோம், இப்போ பக்கத்தில் இடத்துக்கு போகிறோம். போகிற நேரத்தில் நம்மளுடைய இலக்கு என்ன, அந்த இடத்துக்கு போகிறது தான் நமது இலக்கு. இடையில ஒரு நம்மளுக்கு சிந்தனை கொஞ்சம், அங்கே போகிற டைமில் கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கலணும், இதை இடத்த சந்திக்கணும், இப்படி போகிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க, ஒரு பழக்கடையை விட்டு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க, அம்பேலன்னு சொல்லி தலையில் அடித்து குந்தி உட்காந்து என்னடா இப்படி ஆகிட்டமே இருப்பீங்களா, அல்லது ஹலாஸ் நம்ம அங்கே வாங்கிக்கலாம்னு போயிட்டே இருப்பீங்களா? ஏன்னா உங்களுடைய இலட்சியம் என்ன தெரியுமா, இந்த பழக்கடையில் பழம் வாங்குறதில்ல, கிடைக்கிறத வாங்கிக்கொள்வோம், சந்திக்கிறவங்களை சந்திச்சுக்கொள்வோம், ஆனால் இலக்கு அங்கே போகிறது தான். அதனால் இழப்புகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. நீங்கள் போர்டு வாகனத்தில் போர்டு பருது பாயிண்ட் போட்டுக்கண்டு டோட்டல் இலக்கும் பழக்கடை இதாக இல எய்மில் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் அங்கே போய் சேர மாட்டீங்க. இந்த கடையை பற்றிய கவலையிலையும் சந்திக்க வேண்டிய கவலையில தான் உங்களை காலம் என்ன செய்யும் போகும். இதுதான் ஃபர்ரக்கல்லாஹு ஷம்லஹு, முயற்சியை பிரிச்சுடுறது. அதாவது இலக்கு ஒன்றாக இருந்தால் முயற்சிகளில் சில விஷயங்கள் தோல்வி வர நேரத்திலையும் கூட மனசு என்ன செய்யாது, அதை பாதிக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி என்றால், வறுமையை கண் முன்னால் கொண்டு வந்து நிற்பான்டா, திருப்தியே இருக்காது அவனுக்கு. நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க, அழகான மாளிகை மாதிரி வீடு கட்டிருப்பாங்க, ஆனால் டெய்லி எதையாவது அந்த வீட்டில் குடஞ்சிக்கன்னு தான் இருப்பான். நீ கண்டிக்கிறீங்களா? அதாவது அழகான மாளிகை மாதிரி அல்லா அப்படி ஒரு வீடு கொடுத்துருப்பான், திடீர்னு பார்த்தா படி உடச்சு விட்டுருப்பான். என்னத்துக்குடா படி உடைக்கணும், வைஃப் சொல்லிட்டா இந்த பக்கத்தால் ஏறுறது சிரமம், சிரமமாக இருந்தால் உடைக்கத்தவன் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் ஏதாவது ஒன்று உடச்சிக்கனே தான் இருப்பான். சாதாரணமாக ஒரு சின்ன புள்ள போய் அந்த வீட்டில் கிறுக்கிடும், அவன் அதுக்கு படுற வேதனை இருக்குதானே, யா சுபஹானல்லாஹ், சொர்க்கமே அவனுக்கு என்னது போன மாதிரி ஒரு மனசுக்கு யாருக்கும் கவலை வரும், அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை அவன் நினச்சி நினச்சே இருப்பான், அந்த பெயிண்ட்டுடைய ரேட் என்ன, நம்ம பட்ட கஷ்டம் என்ன, இந்த வேதனை இருக்குதானே, இதுக்கு பேர் தான் வறுமை, இதுக்கு பேர் தான் என்ன பிரயோசனம், இவ்வளோ பெரிய மாளிகை இருந்து உனக்கு இந்த நிம்மதியாக இந்த கோட்டை பாத்திரத்து உங்க எல்லாமே இருக்குது, விளங்கிட்டா? இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்குது. ஆனால் வீட்டுடைய முகடுகள்லேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அவன் ஒதுக்கி முடிச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருப்பான். அதுக்காக வேண்டி அதுதான் சிறந்த வாழ்க்கையை நான் சொல்லலை, இதுதான் சிறந்த வாழ்க்கை, அப்படித்தான் வாழணும், அல்லாஹ் அதை விரும்புகிறான், அந்த உங்களுக்கு அந்த நியமத்தை உங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் இந்த கவலைப்படுறேன்னா அதை விட அது நல்லது.
இந்த கவலை நம்ம பட்டு கண்டிக்கிறோம்னா வீட்டில் உள்ள வார குடும்பம் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இந்த கோடு தான் ஆகப்பெரிய முக்கியமாக நம்மளோட உள்ளத்தில் ஐக்கியமாக இருந்தால் அந்த லைஃப்பில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இது மூழ்க மூழ்க இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒரு நாள் மறுமை எதிர்பார்ப்புன்றது நீ கொண்ட மரணத்தை பற்றி பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு என்ன வந்துடாது, எனக்கோ உங்களுக்கோ மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ற மூமினா நாம மாறிட்டோண்ட ஆகிறார். அதுக்கு குரோஸா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களே இது இதுதான். எது நம்ம சிந்திக்கிற கோணம், நம்ம அணுகுகின்ற விதம் நம்மளை என்ன செய்யும், வித்தியாசமாக கொண்டு போய் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது.